சொல்றான், இந்த மதுரை நகரத்தை விட்டு போக முடியுமான்னு. நம்ம எப்படி போக முடியும்? ஏன்னா மதுரை நகரத்தை என்ன சிறப்பு இருக்கு? இறைவனையும் கூலியாளாக வந்து ஒரு மூதாட்டி கொடுத்த குட்டு உணவுக்காக மண் சுமப்பது போல நடித்து விளையாடி அந்த கரைகளை அடைப்பது போல நின்று அது உடைப்பதை பார்த்து ரசித்து அவருக்கு தெரியும் அவர் தாண்டி அந்த தண்ணி ஊர்களை வந்துடாது தெரிஞ்சதுனால விளையாண்டுட்டே இருக்கும். ஏன்னா இங்கே கயிறு பிடிமானம் இந்த நுனி நம்ம கையில் இருக்கிறதுனால அது போனாலும் பரவாயில்லையா? கடைசியிலிருந்து ஒரு அடி கொடுத்த உடனே இந்த உலகத்தினுடைய உயிர்களுக்குள்ள இல்லை ஏகன் அநேகன் இறைவனின் பொறுத்து என்று மணிப்பாக்கு சொல்றது போல இந்த இறைவன் வந்து ஏகன் தனி நபர்கள் அவன் அநேகனாகவும் இருக்கின்றான், எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்றான், அன்னிப்பவனாக இருக்கிற பக்கத்தில் நெருங்கி இருக்கிறான் என்றெல்லாம் உணர்த்துவதற்காக அந்த முதல போட்ட ஒரு அடி. அதனால என்ன வேலைக்காரர்கள் அடிக்கக்கூடாதுங்கிற செய்தியும் அந்த மணிப்பாக்கு முதலமைச்சர் தலைமை அமைச்சர் வந்து நம்ம எல்லாம் மந்திரி சபையில் எத்தனை அமைச்சர் இருக்காங்க பேரோட
சொல்ல முடியும். ஒருவராக மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் என்ன வேலை அப்படின்னா இந்த பாதுகாப்பு ஆன வேலைகளை அதை கவனிக்கிறார். அப்போ என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து குதிரையெல்லாம் ரொம்ப தேங்கி வயசாகி போச்சு, அதெல்லாம் புதுசாக மாற்றம் சொன்னோடனே அவர் பாண்டியத்தில் ரொம்ப அளவோட நம்பிக்கை வச்சு வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து இந்த கல்யாணம் இருக்கிறது அப்படின்லாம் இங்கேயிருந்து அந்த காலத்தில் யாரும் சுற்ற மாட்டாங்க. ஃபைன் போட்டு அதுக்கு ஆர்டர்லாம் வாங்கி எஸ்டிமேட் வாங்கி ரெண்டு மூணு கொட்டேஷன் கால் பார்க் பண்ணி அப்புறம் கடைசியாக தான் பணத்தை வந்து கொடுப்பாங்க. அதுவும் பணமாக போட்டு இவர் கையில் சாமி எடுத்து கொடுத்து இவர் திறந்து வேண்டிய எடுத்து போன் சொல்றாரு. அவரும் அதை திறந்து அவரது மாணிக்கவாசம் இல்லையா நிறைய எடுக்கல, அந்த பெரும்பொருள் எடுக்கிறார். குதிரை மாதிரி தேவையான எடுத்துக்கொண்டு இந்த குதிரை மாதிரி பணி ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் சுக்கநாத பெருமானை வழிபட்டு அவர் பிறப்பு போறார். அதெல்லாம் ரெண்டு மூணு புராண ஆசிரியர்கள் வேறுபட்டாங்க சொல்றாரு. நீ வந்து நல்லபடியாக முடியும் சொல்லி ஒருத்தர் துருவோட தலையில நெஞ்சில பூசி விட்டு ஒருத்தர் போறார். அப்பவே இவருக்கு வந்து அந்த ஒரு அறிகுறி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இப்ப பரஞ்சோதியார் அப்படி எழுதுறாரு. பெருமர் பள்ளியிலிருந்து அப்படி எழுதுறாரு. அவருக்கு அங்க போய் குதிரை வாங்க போன இடத்துல திருப்பரத்துல போயிட இப்ப இருக்கிற ஆவுடையார் கோயில் என்று சில வரக்கூடிய ஊர்கள் சொல்றது நமக்கு தெரியாம போச்சு. அப்புறம் என்ன ஊர் பேர் மாறுறதுனால அப்புறம் ஐயா கிட்ட அது வந்து ஆவுடையார் கோயில். அங்கே போய் அந்த இறைவனுடைய காட்சியை பார்த்த உடனேயே இவருடைய மனதுக்குள்ளே பெரிய புறவாசி, இவருடைய மனதுக்குள்ளே பெரிய சிலிப்பு ஏற்படுது, ஒரு மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்படுது. நம்ம ஊரில் பின்பாக்க போகும்போது பையன் பார்த்து இந்த பொண்ணு தான் பாருப்பா உடனே பொண்ணு ரொம்ப நல்லா பொண்ணாப்பான். இப்போ பார்த்து அனுப்பி பொண்ணை பார்த்தாலே தெரியுதுப்பா அதை நல்லா பொண்ணாப்பா. அது கேட்டு அப்புறம் பிறகு தெரியும் நல்லா பொண்ணாடி கொஞ்சம் நீ எல்லாம் சொல்லப்படாதா, உங்கள் வாழ்க்கை நீங்கள் அனுபவப்படாத அம்மாவை கிடையாதுன்னு எவ்வளோ நீ அதெல்லாம் நீ என்ன சொல்லப்படாத அம்மாவுக்கு. ஆனால் பார்த்த உடனே ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வுனால மனுக்கு வாசலுக்கு அப்படியே இருந்தார். அப்போது இறைவன் அவரை அடுத்து அழைத்து அவருக்கு திருவடி சூட்டுகிறார். அவரை அருகில் அழைத்து அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை அவருடைய காதலில் ஓடுகிறார். இந்த ரெண்டு தான் எட்டு தெரியுது அப்படின்னா அது அற்புதமாக அந்த பாட்டை பதிவு பண்ணார். அவருக்கு கிடைச்ச அவருடைய மனதுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கிய ஒரு விஷயம் எது என்று கேட்டால் அந்த ஐந்து எழுத்து மந்திரம் தான். அப்போ நமச்சிவாயர் என்ற அந்த மந்திரத்தை அதனால என்ன முதல் அவர் வாழ்ந்த முதல் நமச்சிவாய வாழ்க. அப்புறம் ரெண்டாவது சூட்டிய திருவடி நாதன் தாழ்வழி அடுத்த இந்த ரெண்டு நடந்ததால் நான் என்ன ஆனேன், என்னுடைய மனதிற்குள் எப்போதும் இருக்கின்றார். இமை பொழுதும் என்னது படிக்கிறீங்களா, ஒரு பெரிய என்னை மாதிரி ஒரு ஆணவம் சொல்லி கொடுப்போம். நீங்க எடுத்து படித்தால் ஒன்று பெரிய கஷ்டமாக என்னன்னு ஒன்று ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வழி சனிபாம்பு இறந்துடனே ஆசிரியர் நல்ல நிலா அதை மேலே இருக்கிற ரெண்டு வரி தான் கீழே இருக்கிறதே எனக்கு தனியாக இருக்கு தெரிஞ்சது ரொம்ப எளிமையான பாடல். அதனால அந்த கான்டெக்ட் அந்த சூழலை புரிஞ்சு பார்ப்பேன். நமச்சிவாய வாழ்க்கை நாதன் பாழ்வாழ்க்கை இமைப்பொழுதும் என்னென்று நீங்கள் தான் பாழ்வாழ்க்கை என்று அவர் பாடுவதனுடைய அடிப்படையே அவருடைய மனதிலே ஏற்பட்ட மாபெரும் கிளர்ச்சி தான் அதற்கு காரணம் என்பதை நாம் அவருடைய அறிவிலிருந்து எடுத்துக்கொள்வோம். அப்போ அந்த இறைவனுடைய அந்த உபதேசம் அதன் பிறகு கண்ணடி சூட்டி நாமம் சாத்தி ஆசாரம் கூட்டி செம்மை அங்கெடுத்தை செவிக்குலத்து உபதேசித்தான் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அவர் பாடிய அந்த பாடல் இந்த பெருமற்ற புனிதர் நம்பியினுடைய திருவிழா புராணத்தில் என்ன இருக்கு என்று கேட்டால் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அவர் என்னென்ன பக்கம் பாடினார். எனக்கு உண்மையிலேயே தலைப்பை கொடுத்து இவர் என்னைய பத்து பதினாலும் நான் கணவன் கூட எனக்கு மாணிக்க வாசகம் காலத்துக்கு மாதிரியே நான் வந்து மாணிக்க வாசகம் வந்தாலே போகுது வரமாட்டாரு நிறைய தெருமாறிக்கணும். ஆனால் என்னன்னா திருமாசகம்னா அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் இதெல்லாம். அப்ப என்ன பிறவி என்னும் இக்கடலில் நீந்த தன் பேரர்கள் தந்து அருளினான். பாருங்க அந்த மாணிக்கவாசகம் வந்து கடவுளை எப்படி பார்க்கறாங்க, இலக்கணத்துல மூணு சொற்கள் இருக்கு. ஈ தா குடுன்னு ஈங்க சொல்ல ஈந்துன்னு போட்டா கூட இந்த கடவுள் கலை கேட்டா போகாது.
சரியாக இருக்கும். கொடுக்கிறனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் தந்து என்று, தந்து என்று சொல்லும் போதே சமமான ஒருவர், தன்னுடைய நிலையில் இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிற பேர் தான் ஈ தா கொடு என்பது இழிந்தோம் ஒப்போம் நிற்போம் இறப்புறையினர். அப்ப இறைவன் தன்னை அழைத்து அவருக்கு மந்திரத்தை உபதேசித்த போது அப்போதே இவர் சிவ வடிவத்தை அடைந்து விட்டார் என்பது மாணிக்கவுடைய அனுபவத்திலிருந்து சொல்றது. அப்ப நான் இறைவன் என்ன சமமா நினைத்து பாருங்க. இப்ப பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்துங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கு. நீ வந்து சும்மா அப்படியே போயிடக்கூடாது, படிச்சுட்டு அப்புறம் தாண்டி போட்டீங்கன்னா போயிடலாம், ஒண்ணு இல்லை, சிறப்பு தெரியாம. அப்ப அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் புறம் புக விட்டு நல் உறவு செய்தியை உய்ய கொண்ட பிரான் தன் உண்மை பெருக்கமாம் திறனை காட்டிய சேவடி கண்ணம் செல்வி மன்னித்து கடுமையான. இப்படி எனக்கு உபதேசம் செய்த இறைவனுடைய அந்த திருவடிகள் என்னுடைய கலையின் மீது மன்னித்துகள் மன்றதென எப்போதும் அது நினைவுக்கு இருக்கும் என்று அந்த செல்வி பத்து என்ற ஒரு பத்தை பாடுகிறார். அதன் பிறகு இவர் ஒரு பெரிய அதிசய உணர்ச்சி ஏற்படுகிறது. நமக்கு என்ன இது, நமக்கு முடியாத வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கல அதிசயப்படுறார். அது பேர் வந்து அதிசய பத்து என்று ஒரு பத்து பாடல்களை அவர் பாடுகிறார். இப்படி அவர் தன்னுடைய நிலை மறந்து அந்த காட்சியில ஈடுபட்டிருந்த அந்த அது நிகழ்வுக்கு பிறகு கூட வந்தவங்க சும்மா இருப்பானா, கூட வந்து ஆட்கள் போனா அவங்க வந்து இவர் எப்படா உதவியில இருந்து தூக்குறது ஒரு நல்ல ஒரு இளைஞர் அமைச்சர் ஒரு மனதிற்கு ஒரு கவிதை இருந்தார். ஒரு இளைஞர் ஆனா அமைச்சர் போராடுவதும் சரி செய்வதும் சரிகளை புரிந்து கொள்வதும் சரிகளிலிருந்து மீண்டு எழுவதுமே வாழ்க்கை நடிந்தார். நான் ஒரு தொலைவில் கவிதை ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு பைத்தியக்காரன் போல ஆகிவிட்டார் என்று இங்கே வந்து அவர்கள் மன இடம் போக சொல்லிவிடுகிறார். இவருக்கு வந்து மாணிக்க வாசகன் என்ற அந்த பெயரை வந்து இறைவன் சூட்டியதாகத்தான் திருவிழா புராணங்களில் குறிப்பிடு. மாணிக்க வாசக நீங்க நில் என்று கூறி அவர் கொஞ்ச நேரம் நீங்க இரு என்று சொல்லிவிட்டு எல்லோரும் அழைச்சிருக்கோம். ஒரு அனுபவத்தை அவங்க கூட பகிர்ந்துட்டு எனக்கு வந்து இந்த தாய் பாப்பாங்க ரொம்ப பெரிய ஆர்வம்லாம் வந்து ஒரு முறை நானும் இந்த அம்மாவும் காட்டில் போயிட்டு இருந்தோம். அப்போ செல்போன் எப்போவுமே என்னுடைய பாக்கெட் தான் இருக்கேன். இந்த செல்போனை வந்து நான் காரில் பக்கத்தில் பேசிட்டு சீட்டில் வச்சுருக்கேன். அந்த விட்டு ஒரு மருத்துவர் ஒரு அம்மாவை நலம் விசாரிக்கிறக்கா போனார். மருத்துவருக்கு நோய்க்காக கூட நல்லா இருக்கலாம் கேட்கறக்கா போனார். கோயில் கூட ஒரு புதுமு தான் அது நாளாச்சு அந்த அம்மாவை பார்த்து கேட்டு வரும் ரெண்டு பேரும் இருக்கிறேன். இந்த செல்போனை மறதியாக காரில் போயிருக்கேன். போனேன் பேசு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து காரில் ஏறிட்டேன். செல்போனை மிஸ்டர் கார்டு நான் வந்து அந்த விடுபட்ட அந்த அழைப்பை எடுத்து திரும்ப போட்டேன். என்ன கூப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு யூஜிசிலேருந்து உங்களை இப்போ கூப்பிட்டாங்க, நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லையா. அதுக்கு பிறகு என்கிட்ட கேட்டாங்க, நான் திரும்ப ட்ரை பண்ணது அவர் கிடைப்பாருன்னு சொன்னேன். அவங்க திரும்பவும் முயற்சி பண்ணிக்க கிடைக்கல. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா யூஜிசியிலேருந்து வந்த காலத்தில் ரெண்டு காலம் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடிவு எடுத்தாங்க, சரி இந்த ஆள் சரிப்பட வரமாட்டாரோ அதுக்கு அப்புறம் அவசரம் மாட்டேன். அவன் வேற ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். அது போகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி நான் அதை பற்றி அப்போ நான் வருத்தப்படலை. அந்த வேலையை கொஞ்சம் ஒரு வாரம் பத்தலாம் கூட எங்கேயாவது தக்காளி இங்கே வந்து கொண்டு இருப்பாங்க. அதை விட வீட்டே உட்காந்து இட்லி தக்காளி சட்டிங்கிற கதை நிம்மதியாக இருக்கும். அது பிறகு போயிட்டு வந்தவங்க சொன்னால் ஒரு நண்பன் ஒரு சொன்னால், என்ன தலைவர் நீங்கள் வந்துருக்க மாட்டீங்களா வந்தீங்கன்னா நாங்கள் சீரடிக்கு போனோம். புனேயிலிருந்து பேப்பர் திருத்து ஒரு நாள் கார் வச்சு சீரடிக்கு போனேன். அப்படி ஒரு வாய்ப்பையாக நான் இழந்தேன் அப்படின்னா. அப்போ என்ன நீ இவ்வளோ கூப்பிட்டு என்ன பண்ணல பாப்பா வந்து எரிய நீ சீரடிக்கு வாங்க நீ கூப்பிட்ற இந்த பாம்பன் சுவாமியிடம் சொல்லும்போது பழனிக்கு வந்து வானு என்னை கூப்பிடலேன்னு அவர் பல இடங்கள் வரல. யார் யாரையும் கூப்பிடறாரு எங்களை கூப்பிடறேன்னு பாம்பன் சாமி பாம்பன் சாமி நம்ம காலத்தில் வானு ஒரு மகான் தான். இப்போ எதாவது எப்போ நடக்குமோ அதுதான் நடக்கும். மாணிக்கவாசகர் என்ன பண்ணா ஆனால் இன்னும் நான் இது வரைக்கும் நான் சீரடி போனது போக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு வேலை வந்துருக்கு. சரி அவரை பார்த்து கூப்பிடட்டும், இன்னொரு முறை யூஜிசியில் பேப்பர் தட்டலாம் கூப்பிட மாட்டேன். ஓய்வு பெற்றவரைனா கூப்பிடுவாங்க. அதுக்கிட்ட அடுத்த அளவுக்கு நிரப்பிடுவானே அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு வேறு எல்லாம் வர முடியாது. அவரை கால் வழியெல்லாம் இருக்கா அவருக்கு எல்லாம் வர மாட்டேன் அப்படியே சொல்லி முடிச்சு விட்றாங்க. இப்போ எதுக்கு நம்ம கூட பழகிறாங்க. அப்போ என்னன்னா நம்மளா தான் போகணும். சரி போகணும் என்ன சார் மணி பார்த்தா நீ உடனே வந்துடாதப்பா அப்படின்ட்டு
இங்கே மாணிக்க வாசக இங்கு நில் என்று கூறிட்டு அவர் அந்த சிவகணங்களோடு தான் வந்ததாக குறிப்பிட்டவர் அப்படின்னு போட்டார். அப்போ இவரை வந்து அவரது இயக்கத்தை வந்து புணர்ச்சி பத்துன்னு ஒரு பத்து பாட்டை அவர் பாடுறாரு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறது இலக்கியங்கள ரொம்ப உருக்கம் இருந்த இலக்கியங்கள் திவ்ய பிரபந்தங்கள் ரொம்ப உருக்கமா இருக்கும். இந்த மாதிரி உன்னுடைய வாசல படியா கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் திருவங்கல் கம்பி நான் பிறக்க மாட்டேனான்னு கேட்பார் ஒரு ஆள். ஏதாவது ஒன்றாக ஆகி உன்னை நான் பார்க்க வேண்டாமா என்று கேட்கின்ற கேள்விகள்லாம் உண்டு. இந்த பாருங்க, நீண்ட மாடும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விரும்பினேனை ஆண்டு கொண்ட என்னார் அமுதை அல்லூர் உள்ளத்து அடியாரும் வேண்டுந்தனையும் வாய்விட்டு அலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்றுகளோ என் பொல்லாமணியை உணர்ந்தேன். அதாவது வடிவமைக்கப்படாத மாணிக்கமாகிய உன்னை நான் எப்போது உணர்ந்தேனா உன்னுடைய உன்னோடு என்னுடைய உயிரை கலந்து நான் எப்போது இருப்பது என்றுகளோ என்று இந்த தமிழ் மொழியில்தான் அந்த உணர்ச்சி குறிப்பு சொற்களை திரும்பாது. இங்கிலீஷ் இங்கிலீஷ் அலாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட வாக்கிட்டு போட அதுல எல்லாம் அடக்கம் புரியணும். இங்கே தான் அந்த அசை சொற்கள் இந்த இடைச்சொற்கள்னா அது ஒன்னொன்றும் பெரிய பொருள் குறிப்பு கொண்டவை. அப்போ இந்த புணர்ச்சி பத்து என்ற அந்த பத்துல அவர் தன்னுடைய இதெல்லாம் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு அவர் மதுரைக்கு வருகிறார். அவர் மதுரையில் அவர் ஓலை போகிறது. ஓலை போனோடனே அவர் அப்போது திருப்பரந்துறையில் இறைவனை போய் வேண்டுகிற போது அவர் நீ மதுரைக்கு போகணும்னு சொல்லிடுறாரு. மதுரைக்கு வந்துடுறாரு. வந்து மன்னன்கிட்ட சொல்றாரு. குதிரை வந்துட்டே இருக்கிறாரு. மன்னன் நம்பிடுறாரு. அப்போ அந்த மன்னன் ரொம்ப நல்லா என்ன சொன்னாலும் நம்புறாரு. அப்புறம் உடனே மாறுறாரு. அவர்தான் அவர் அடிக்க கையில காலில் கிட்டி போட்டு முறுக்கிறாங்க. அவர் வெயில நிக்க வைக்கிறாங்க. அந்த இது பொறுக்க மாட்டாங்க. அந்த வைகை புரண்டு ஓடுகிற காட்சி. அப்ப வந்த பிறகு கூட அவருக்கு இன்னும் மனதிற்குள்ளே ஐயப்பாடு. இங்க வந்த பிறகு அவர் தன்னுடைய மனத்தையே அவர் கேள்விக்கு ஆளாக்கி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கடைசியாக குதிரைகள் வருகின்ற ஒரு நாள் அவருக்கு அர்த்ததேவியாக தெரிகிறது. அந்த குதிரைகள் இந்த நாளில் வருகின்றன என்று சொன்னால் அவர் ஜெயிலிருந்து மாணிகளை தங்க வைக்கிறார். அந்த நாளில் வரவேன் இப்படி நடுவில் சொந்தக்காரங்க உண்மையிலே இந்த திருவிழா புராணத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு புராணம் தான். என்னென்னா நம்ம அப்போ தான் கொஞ்சம் கொடையெல்லாம் முடிஞ்சிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை மறந்துருக்கோம். ஒரு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து இன்னும் போச்சு பழைய வரைக்கும் பைபாஸ் ரத்திய பண்ணி வைப்பாரு. கேட்டு ஒரு கண்டு வச்சு வந்திருப்பாரு. அவர் மறந்து அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பழைய ஒரு நாலு பேர் வருவாங்க. ஏன்னா அவன் ஆற்றுல இருப்போம் அவங்க பார்த்துருக்க மாட்டான். அப்போ கேட்டால் காரணம் இந்த ஆள் குடும்பத்தின் மூத்தவன் நம்ம போய் மருத்துவமனையில் சந்திக்கலையே அப்படின்னு கோபப்படுறான்னு நினைச்சிக்கிட்டு அவன் மகனுக்கு ஒரு மாதம் கழித்து வரும். இப்போ தன்னுடைய நோயை உபாதையை மறக்க ஆரம்பிக்கிற கரெக்டாக அந்த இதாக வந்து என்ன மாப்பிள்ள அவங்களுக்கு இது காற்று இதாக இருக்காங்க கண்டமாக வச்சுருக்காங்க நினைவுபடுத்துவது வந்து